ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணேன் பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ப்ராப்பரான ஒரு ஹேர் வாஷ் வந்து எடுத்தேன், ப்ராப்பரான ஒரு ஷாம்பு வாஷ் எடுத்தேன். சோ என்னோட ஹேர்ல எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் சரி, ஒரு கெமிக்கல் பார்ட்டிகல்ஸும் சரி, அவர் வந்து அந்த ஸ்பெட் கிளான்ஸ் இருக்குல்ல, சோ இது எதுவுமே வந்து தங்க விடாம நான் ப்ராப்பரா ஹேர் வாஷ் வந்து எடுத்தேன். சோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டிப். அண்ட் செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னோட ஹேர நான் ப்ராப்பரா மாய்ஸ்சரைஸ் வந்து மெயின்டைன் பண்ணேன். நான் வந்து எப்படி வந்து ப்ராப்பரா மாய்ஸ்சரைஸா மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னா, சண்டே வந்து நான் ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுவேன், அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் அதாவது மண்டே மார்னிங் வந்து நான் ப்ராப்பரான ஒரு ஷாம்பு வாஷ் வந்து எடுப்பேன். சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னால மாய்ஸ்சரைஸாவும் மெயின்டைன் பண்ண முடிஞ்சு, அட் த சேம் டைம் என்னோட ஹேர்ல எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் இல்லாம என்னால மெயின்டைன் பண்ண முடிச்சு. எனக்கு இதுவே மேக்சிமம் இதுலயே எனக்கு வந்து எல்லா ஒரு டேண்ட்ரஃப்மே ரொம்ப ஆயிடுச்சு. சோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் இதை தவிர்த்து இன்னும் சில ரெமடிஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோல கூட சொல்லியிருப்பேன், லெமன் டிராப்ஸ் நம்மளோட ஹேர்ல அப்ளை பண்றது மூலமா டேண்ட்ரஃப் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நிறைய பேருக்கு இது ஒத்துக்கும், அண்ட் சில பேருக்கு வந்து இது ஒத்துக்காது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களோட ஸ்கின் டைப் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி இச்சிங்கா இருக்கும். சோ அதுல நீங்க என்ன பண்ணாலும் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எப்போதுமே வைக்கிற எண்ணெய் இருக்குல்ல, ஹேர் ஆயில் இருக்குல்ல, சோ அதுல வந்து ஒரு ரெண்டு இல்லைனா மூணு லெமன் டிராப்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி நார்மலா ஆயில் வந்து எப்படி அப்ளை பண்ணுங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்பவுமே இச்சிங் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 2 hours கழிச்சு நீங்க வந்து ப்ராப்பரா ஹேர் வாஷ் எடுக்கிறதுனால உங்களுக்கு இந்த டேண்ட்ரஃப் அப்படிங்கறது ரிமூவ் ஆகும். அப்படின்னா நிறைய பேர் வந்து கர்ட் அப்ளை பண்ணுவாங்க, கர்ட்ல வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளோட ஹேர்ல இருக்க பிஹெச் வந்து ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணும். பட் இது வந்து சில பேத்துக்கு ஒத்துக்கும், சில பேத்துக்கு வந்து ஒத்துக்காது. நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமே நமக்கு ஒத்துக்குதா ஒத்துக்கல அப்படிங்கறத நம்ம எப்படி செக் பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 2 or 3 times வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்சனலி ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிருங்க, வேற ஏதாவது வந்து ஆப்ஷன் இருக்கும். அண்ட் வந்து ப்ராப்பரா வந்து அதையும் வாஷ் பண்ணும். சோ கார்டு வந்து எப்போதுமே நீங்க அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 1 hour போதும், அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியான இருந்துச்சு அப்படின்னா 30 minutes உங்களுக்கு வந்து அது எப்போ ஒரு மாதிரி ட்ரை ஆகுற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ, ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஃபீல் பண்றீங்களோ அப்பவே வந்து எடுத்துக்கலாம். சில பேருக்கு அது வந்து 1 hour வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 hour காஞ்சிடும். சோ உங்களோட ஹேருக்கு எந்த மாதிரி வந்து இருக்கும் அந்த டைம்ல வந்துட்டு நீங்க வந்து ஹேர் வாஷ் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆலோவேரா ஜெல். சோ இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்றதா இருக்கட்டும், நம்மளோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்றதா இருக்கட்டும், ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்மளோட ஹேர் ஃபேஸ் வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைஸா வந்து இருக்கும். பிகாஸ் இதுல வந்து ஆன்டி பாக்டீரியா, ஆன்டி ஃபங்கஸ் இதெல்லாமே இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்பா இருக்கட்டும், நம்மளோட ஹேரா இருக்கட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் வந்து இது வந்து சில பேருக்கு ஒத்துக்காது, ரொம்பவே காய்ச்சல் வர மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்ல பெனிஃபிட், உங்களோட ஹேருக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்குது, பட் எனக்கு வந்து பர்சனலி இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, எனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 10 minutes மட்டும் இது உங்களோட ஹேர்ல அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஹேர் வாஷ் எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆலோவேரா ஜெல் வந்து கொஞ்சம் மாதிரி கூல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். சோ அதனால நம்மளுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes அப்ளை பண்ணி அது ரொம்ப மாதிரி ட்ரையா நீங்க ஆகுறதுக்குள்ள நீங்க வாஷ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அரைக்கப்பால், செம்பருத்தி இலை, அண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது மூணும் சேர்த்து அரைக்கும் போது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும், அந்த பேஸ்ட் வந்து உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேருக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட மேக்ஸிமம் டைம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 30 minutes தான். ஏன் அப்படின்னா 30 minutes மேல போகும்போது இது ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி முடியெல்லாம் இழுக்க ஆரம்பிக்கும், அண்ட் நீங்க வந்து வாஷ் பண்ணும்போது நிறைய ஹேர் ஃபால் வந்து ஆகுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. சோ செம்பருத்தி இலை அப்படிங்கிறது நார்மலாவே ரொம்பவே நல்லது. சோ இது வந்து இப்படி கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து இந்த மூணு கண்டென்ட்டுமே நீங்க சேர்த்து யூஸ் பண்றதுனால உங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தியா இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தா இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து நிறைய பப்பரவரான முடி இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தா வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த டேண்ட்ரஃப் அப்படிங்கறதே ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி பிரச்சனையா இருந்துச்சு. சோ நான் அந்த ரெண்டு விஷயத்த பண்ணி அது இந்த ரெண்டு விஷயத்த பண்ணாலே நம்மளுக்கு நார்மலா வந்து எல்லாமே ரிமூவ் ஆயிடும். பட் அதையும் தாண்டி நான் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, பால், செம்பருத்தி இலை, ஆலோவேரா ஜெல், கர்ட் அண்ட் லெமன், சோ இது எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எதை சூட் ஆகுதோ அதே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு அதுல வந்து கண்டினியூ பண்றது இன்னும் ரொம்பவே பெஸ்டான ஒரு விஷயம். சோ இந்த வீடியோக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. முக்கியமா யாருக்காவது இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்க வந்து எந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆல் அப்படிங்கறதும் கொடுத்துருங்க. தேங்க்யூ.